வணக்கம். அமுகவி சமையல இன்றைக்கு நார்த் இந்தியன் ஸ்பெஷல் டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். மலாய் மேத்தி மட்டர் கிரேவி. இது பரோட்டா, சப்பாத்தி, ரோட்டி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். மீடியம் சைஸு ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டுலேருந்து நாலு பச்சை மிளகாய் கரத்துக்கு மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு, நல்லா சாப் பண்ணது ஒரு ஸ்பூன் வரளவுக்கு இஞ்சியும் பூண்டு எடுத்துக்கணும். ஒரு 200 கிராம் பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. ஒரு 6 முந்திரி பருப்பு, ஒரு கருப்பு ஏலக்காய், அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு கருப்பு ஏலக்காய், 2 பச்சை ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு 4-5 மிளகு, 100 கிராம் கெட்டி தயிர், ஒரு 3 ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கணும், ஒரு 3 ஸ்பூன் ட்ரை மேத்தி லீவ்ஸ், அதை ஒரு 1/2 மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சிடணும். இதுதான் அதற்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்களே பொடியாகாது, அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, ஒரு கருப்பு ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்து தண்ணியில் ஊற்றி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10-15 நிமிஷமாவது நல்லா கொதிக்க விட்டணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அடுப்பு அணைச்சிட்டு இதை அப்படியே வடிகட்டிடணும். இப்போ வடிகட்டியாச்சு. வடிகட்டினதுக்கப்புறம் அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, அதில் இருக்க பச்சை மிளகாயும் ஒரு கருப்பு ஏலக்காய் இருக்குல்லையே அது ரெண்டையும் எடுத்துடணும். பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த கருப்பு ஏலக்காய் இருக்குல்லையா அதையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா ஆற வச்சிடணும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைக்க போகிறோம். இப்போ மிக்சியில் போட்டாச்சு. மிக்சியில் போட்டுட்டு இதோட ஒரு 100 கிராம் கெட்டி தயிர் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கணும். நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நமக்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு மேத்தி லீவ்ஸை ஒரு 1/2 மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அதை எடுத்து நல்லா தண்ணியிலேருந்து பிழிஞ்சு எடுத்துக்கணும். பட்டர் நல்லா உருகிருச்சு. இப்போ இந்த மேத்தி லீவ்ஸை தண்ணியிலேருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு ஒரு 1-2 மினிட்ஸ் மட்டும் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இந்த வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. மேத்தி லீவ்ஸ்ன்றது ஒன்றும் இல்லைங்க, வெந்தயக்கீரை தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு நல்லா மிதமான தீயில் வச்சுக்கணும். அடுத்ததாக ஒரு 200 கிராம் பச்சைப்பட்டாணி வச்சுருக்கிறோம், நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பச்சைப்பட்டாணியும் இதோட சேர்த்து ஒரு 1-2 மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு இதோட உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்தாச்சு. இந்த வதக்கின பட்டாணி வெந்தயக்கீரையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கருப்பு ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு 4 மிளகு, ஒரு பட்டை வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு தாளிச்சுக்கணும். அப்புறம் அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் எல்லாமே 1/4 ஸ்பூன் வச்சுருக்கோம். அதையும் போட்டுட்டு அடுப்பு நல்ல மிதமான தீயில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இப்போ அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா இருக்கு இல்லையா அதை இதோட சேர்க்க போகிறோம். முந்திரி பருப்புலாம் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். அது நல்லா கிரேவி நல்லா திக்காக வர நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட என்ன செய்ய போகிறோன்னா, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுக்கோம் இல்லையா பச்சை மிளகாய், அதே இதோட போட்டுருங்க. காரம் அதிகமாக வேண்டுறவங்க பச்சை மிளகாயோட அளவை வந்து அதிகம் படுத்திக்கலாம். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மறுபடியும் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். குட்டீஸ்க்கு சாப்பிட்றதா இருந்தால் தேவையில்லை, கொஞ்சம் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் காரம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். வேண்ட அளவு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுணும். இதை நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 10-15 நிமிஷமாக நல்லா கொதிக்க விட்டுணும்.
அப்போ கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னா, ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெந்தயக்கீரை பட்டாணி, அதோட இந்த செஞ்சு வச்சுருக்கிற கிரேவியை அப்படியே இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷமாவது நல்லா கொதிக்க விடணும். உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு பார்த்துட்டா உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா க்ரீமியாக இருக்கா இது. இந்த ரோட்டிக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த குட்டீஸ்க்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பஞ்சாபி டிஷ்ஷு. அந்த ரோட்டிக்கு சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் கழித்து இறக்கிற வேண்டியது தான். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. இந்த வெந்தயக்கீரை சேர்க்கும்போது இந்த க்ரீம் இதெல்லாம் சேர்க்கறதுனால, முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்கிறதுனால கசப்பே தெரியாது உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் அம்முகவி சமையல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த உணவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.